தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நமது தேசிய தலைவர் அவர்கள் உயிரோடு உள்ளார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்து உலாவிக் கொண்டிருந்தது. ஐயா பழனிடுமாறன் அவர்கள் தஞ்சையில் கொடுத்த ஒரு பிரஸ்மீட் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதன் பிறகு இதை காரணமாக வைத்து இதை தான் பேசு பொருளாக வேண்டும் என இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து இதை மட்டுமே மேலோங்கி எழுப்பி அத்தனை பாஜகக்காரர்களும் வேலை செய்தார்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். அந்த நேரத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்களை வம்பிழுத்திருக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா ராஜவேல் நாகராஜன் அவர்கள். முன்னாள் அண்ணனாக இருந்தவர் தற்போது முழு சங்கியாக முழு சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருக்கிறார், மாறிவிட்டார் அப்படிங்கிறது நேற்றைய தினம் அவர் போட்ட பதிவுகளின் மூலயமாக தெரிந்தது. நேரடியாக சாட்டை துரைமுருகன் அவர்களை விமர்சித்து அவரிடம் வந்து சண்டைக்கு போக முடியாமல் சில விடங்கள் அவர் செய்திருக்கார். முதல்ல அவர் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து படிக்கிறேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நாம் இல்லை என நம்பும் ஒருவர், மறைந்து விட்டார் என சொல்லப்படும் ஒருவர், உயிருடன் தான் இருக்கிறார் என யாரோ ஒருவர் சொன்னால் அது உண்மையோ பொய்யோ மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியை எழும்பும். ஆனால் இங்கு சிலர் பயத்தில் பதறுவது கண்கூடாக தெரிகிறது. எனக்கு இருந்தால் தலைவன், இல்லையேல் இறைவன். ஐயா நெடுமாறன் ஏன் திடீரென இப்படியான தகவலை பகிர வேண்டும்? இதற்கான பின்புலம் இருக்கும் என ஐயத்தை எழுப்பும் உரிமை எல்லோருக்கும் உண்டு. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அவரை பற்றி அவதூறுகளை அள்ளி வீசுவதை ஏற்க முடியாது. அவரின் இந்த திடர் அறிவிப்புக்கான பதில் காலம்தான் உரைக்கும். அவர் வந்து இப்போ தான் கேட்டிருக்காரு போல. இது மாதிரி 13லேருந்தே 2013 கிட்டே இருந்தே ஐயா பழனிடுமாறன் அவர்கள் தொடர்ந்து தேசிய தலைவர் உயிரோடு இருக்காருன்னு தான் பதிவிட்டுக்கிட்டே வந்திருக்காரு. ஒவ்வொரு முறை அவர் ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போதும் இந்த விஷயத்த அவர் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஒன்றும் இப்போ புதுசாக சொல்லலை. அப்படி இருக்கும்போது பின்புலம் இருக்குமாங்கிறத எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் கூட காசி ஆனந்தனையாக இருப்பதும், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து தமிழ் தேசியங்கிறத இந்து தமிழ் தேசியங்கிற மாதிரியான சில வார்த்தைகள் பயன்படுத்தும் போது எல்லாருக்கும் கேள்வி எழதான் செய்யும். அவர் மேலே அவதூறு யாரும் வைக்கலையே, அவரை யாரும் எந்த வகையிலையும் வந்து குறைத்து மதிப்பிடவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ராஜவேல் நாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை சொன்னதுக்கு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையையும் மோடியையும் தலைவராக ஏற்ற நீங்கள் எல்லாம் தலைவர் பிரபாகரனின் பெயரை சொல்லக்கூட தகுதியற்றவர், பேச வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோபத்தோடு அதோட நிறுத்திட்டார். சரியான விடயம் தானே? நமக்கும் அதே கோபம் தானே இருக்கும். ஆனால் மோடியெல்லாம் சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நான் பதிவிட்டே ஆகணும், இந்த விஷயத்தை நான் மறந்துருப்பேன் நல்ல வேலை. ஏன்னா பிபிசி அந்த ஆவணப்படம் வெளியானது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வாலாஜாவில் அனந்த் சீமன் அவர்களை பதிவிட்டிருக்காரு. அந்த குஜராத் கலவரத்துக்கு ஐயா ராஜவேல் நாகராஜன் என்ன பேசினார் தெரியுமா உங்களுக்கு? பலருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணுறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் குஜராத் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா நடந்திருக்கு தான், அதற்கான புண்ணியமாக அவர் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி இதை விட ஒரு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, நமக்கு அவ்வளோ கோபம் வரும் இல்லையா? ஒரு அந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் பண்ணியிருக்காங்கிற அதை போகிற போக்கில் அதை வந்து கடந்து போகணுங்கிற மாதிரி பேசுகிற ஒரு நபர் ஈழத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து போகணும்னு சொல்ல மாட்டார்னு என்ன நிச்சயம்? இந்த மாதிரியான ஒரு நபர் நம்ம கூட இத்தனை வருஷம் இருந்து ஏமாற்றி நம்மளுடைய காசுகள்லாம், ஏன் நம்மளுடைய காசுங்கிறன்னா அத்தனை பேரும் அவருடைய காணொலிகள் பார்ப்பதற்கான காரணம் என்ன? தமிழ் தேசியங்கிற புள்ளியில் அவர் நிற்கிறாருங்கிறது தானே, அதுதானே மிக முக்கியமான ஒரு விடயம். அதற்காக அவர் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதுவில் ஜாயின் பண்ணி அதுக்கான காசு கொடுங்க, தேங்க்ஸுக்கு காசு கொடுங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் காசு காசுன்னு கேட்டு கேட்டு வாங்கி கடைசியில் கொண்டு போய் பிஜேபியில் அண்ணாமலை தான் சிறந்த தலைவர் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது கோவம் வருமா வராதா சொல்லுங்கள். நமக்கு கோவம் வருமா இல்லையா? தொடர்ந்து அந்த சேனலில் வந்து ஒரு எங்களுக்கான ஒரு சேனல் அப்படிங்கிற எங்கள் அண்ணன் சேனல்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்படி முழு சங்கியாக மாறினா எவ்வளோ கோவம் வரும்? ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா நாம் தமிழரை வந்து பிஜேபியோட சப்போர்ட்டர்னு மாத்திரதுக்குன்னும் போது? அத்தனை வகையிலும் கூட இருந்து இப்படி உழைச்சி உழைச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு துரோகம் செய்துட்டு போனால் யாருக்காக இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தில் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வந்து அந்த மாதிரி பதிவிட்டிருக்காரு. அதற்கு ராஜவேல் நாகராஜன் என்ன சொன்னார்னா, சாதி பாசத்தில் டிஆர்பி ராஜாவை பார்த்து வழக்குகளை வாபஸ் வாங்க வைக்க தூது போனது பற்றி நீங்களும் பேச வைக்காதீங்க. சில விஷயங்களில் அமைதியாக பேசுகிறோம்னா அப்படியே போயிடணும், அதுதான் எல்லோருக்கும் நல்லது. ஒரு மிரட்டுற தோணி உங்களுக்கு இதில் தெரியுதா இல்லையா? பேசும்போது அதாவது சாதி பாசத்தில் துரைமுருகன் வந்து வாபஸ் வாங்கின மாதிரியான ஒரு விடயம் நடந்ததாகவும், இதனால தான் நீங்கள் இப்படிதான் இருக்கீங்க, அதாவது நாம் தமிழர் கட்சி சாதி பாசத்தோடு செயல்படுதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முத்திரை குத்துறதும் இல்லாமல் தொடர்ந்து அவதூறுகளை கையில் எடுக்கும் அந்த பிஜேபியின் அரசியல் முகாந்தரமாக இங்கே அவர் செயல்படுறாரு, அதற்கு மேலே அதிகம் பேசக்கூடாதுன்ட்டு துரைமுருகன் அண்ணன் வந்து உருட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இதை பார்த்தால் நீங்கள் சொன்ன அந்த ராஜாவே விழுந்து விழுந்து சிரிப்பார் அப்படின்னு. ஏன்னா அவருக்கும் இவருக்குமான ஒரு உறவு என்னவா இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும்.
தூரத்துலேருந்து பார்த்துட்டு இதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் அதுதான் காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாட்டு மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பித்தால் இப்படித்தான் ஆகும். தயவுசெய்து மனிதனாக மாறுங்கள். இப்போவும் அதை தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா மனுஷனாக மாற முடியாது. எப்படியோ கடந்து இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இருந்துட்டு போங்க. ஆனால் ஒரு முறை துரோகி அப்படின்னு மாறிட்டாங்கன்னா அவர்கள் என்றுமே துரோகி தான். இதை தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது மட்டும் கிடையாது, இன்னும் பலரும் இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் சாதியை தவிர்த்து மதத்தை தவிர்த்து யார் யாரெல்லாம் தெளிவாக தமிழன் மட்டும் தன்னை முன்னிறுத்துகிறார்களோ அவர்கள் மட்டுமே தமிழ் தேசியத்தை உரிமை கொண்டாடக்கூடிய நபர்கள்ங்கிறத தயவுசெய்து எல்லாரும் புரிந்துக்கோங்க. குடி தேசியம் பேசுகிறவங்களையும் சேர்த்து இந்த இடத்துல நான் பதிவிடுறேன். காரணம் என்னென்னா, முதன்மையானது மொழி தான், அதுதான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல சொல்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மொழியை முன்னிலைப்படுத்துபவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், அண்ணன் சீமான் உடன் நிற்பவர்கள், என்றும் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பவர்கள்.